புதுவை கம்மன் கலையரங்கில் கருத்துரிமை கருத்தரங்கம். கவிஞர் வைரமுத்து இன்று பேசுகிறார். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தின் 14வது மாநில மாநாடு புதுச்சேரியில் 4 நாட்கள் நடக்கிறது. மாநாட்டின் தொடக்கமாக நேற்றைய தினம் தலைவர்கள் படைப்பாளிகள் சிலைகளுக்கு மாலை அணிவித்து நினைவுச்சுடர் பயணமும் தொடங்கியது. தொடர்ந்து மாலை ஜீவா சிலைக்கு அருகில் இருந்து எழுத்தாளர்கள் கலைஞர்கள் பேரணி நடந்தது. கடற்கரை சாலை காந்தி திடலில் கலை இலக்கிய இரவு நடைபெற்றது. மாநாட்டின் 2வது நாளான இன்று வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு நினைவுச்சுடர் பெறும் நிகழ்வு நடைபெற்றது. மகாகவி பாரதியாரின் சுடரினை எம்ஏ பெருமாள் பாரதிதாசன் நினைவு சுடரினை எழுத்தாளர் செல்வராஜும், தமிழ் ஒளி நினைவுச்சுடரினை எழுத்தாளர் சின்னப்ப பாரதியும், சங்கரதாஸ் சுவாமிகள் நினைவுச்சுடரை எழுத்தாளர் தேனி சீருடையானும் பெற்றனர். மாநாடு ஜெயராம் திருமண மண்டபத்தில் காலை 10 மணிக்கு தொடங்கியது. மாநாட்டுக்கு தமிழ்ச்செல்வன் தலைமை தாங்கினார். கவிஞர் தொடக்க உரையாற்றினார்கள். எழுத்தாளர் ராஜநாராயணன் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் பொதுச் செயலாளர் காமராய் வாழ்த்தி பேசினார். பின்னர் பிரதிநிதிகள் மாநாடு தமிழ்ச்செல்வன், நன்மாறன், செந்தில்நாதன், மயிலை பாலு, நந்தலாலா, மதுக்கு ராமலிங்கம், நீலா ஆகியோர் கொண்ட தலைமை குழுவால் நடத்தப்பட்டது. இன்று மாலை 6 மணிக்கு கருத்துரிமை கருத்தரங்கம் கம்மன் கலையரங்கு பேரர் அருணன் தலைமையில் நடைபெறுகிறது. எம் ராணு தொடக்க உரையாற்றுகிறார். முதலமைச்சர் நாராயணசாமி வாழ்த்துரை வழங்குகிறார். கவிஞர் வைரமுத்து, எழுத்தாளர் பெருமாள் முருகன் ஆகியோர் கருத்துரை வழங்குகின்றார்கள். மாநாடு நாளையும் நாளை மறுநாளும் தொடர்ந்து நடைபெறும் என்று தெரிகிறது. Yeah.